வணக்கமானவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் இறுதியாக நான் எடுத்த இந்த இலங்கை வரலாறு என்ற பாடத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கை வரலாறுல வரலாற்று காலங்கள், அதாவது இலங்கையுடைய வரலாற்று காலங்கள் நாங்கள் மூன்றாக பிரிக்கிறோம். அதாவது இலங்கையுடைய ஆதி கோமசேப்பிய மனிதன் என்னப்படுகின்ற அந்த பாலாங்கோடைய மனிதன், அவனுடைய அந்த வாழ்ந்த மாடு வாழ்க்கை வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று கட்டங்களாக பிரிக்கின்றார்கள். அதில் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தது வரலாற்று முப்பட்ட காலம் பார்த்துக்கின்றோம். அந்த வரலாற்று முப்பட்ட காலத்தில் குறிப்பாக குடியிருப்புகள், தொழில்நுட்ப அறிவு, வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், பண்பாடு போன்ற பல விடயங்களை உடைத்து உடைத்து பார்த்துக்கின்றோம். உங்களுக்கு படிக்கிறது இலவாக கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி உங்களை குடியிருப்புகள்னு கேட்டால் குடியிருப்புக்குரிய நீங்கள் பதிலளி விட்டால் செய்ய முடிஞ்சுட்டது, அல்லது உணவு பழக்க வழக்கம் அல்லது பண்பாடு கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி இப்படி எழுத தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. அப்போதான் கூடிய புள்ளிகளை உங்களால் பெறக்கூடியா இருக்கின்றது. அப்போ நாங்கள் வேறு உட்பட காலம் பார்த்துறாங்க. ரெண்டாவது காலம் பார்க்க போகிற மாணவர்களே, முன் வரலாற்று காலம், அதாவது மானிட வாழ்க்கையினுடைய அடுத்த காலம். வரலாற்றாசிரியர்கள் அதை முன்பாட்டு காலம் என பிரிக்கின்றார்கள். அதாவது இலங்கையினுடைய வரலாற்று காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னுள்ள காலம், அதனால வரலாற்று ஆசிரியர்கள் இதனை முன்பாட்டு காலம் என கூறுகிறார்கள். விளங்கிட்டமானவர்களே, கவனிக்கமானவர்களே, அப்போ இந்த காலம் தொடர்பாக இந்த வரலாற்று முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை படிமுறையினுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த முன்பாட்டு காலம் விளங்கப் போகின்றது. இந்த முன்பாட்டு காலம் விளங்கப் போகின்றது. அப்போ கவனிங்கள், ரெண்டாவது விடயம் பார்க்க போகிறோம், முன்பாட்டு காலம். ரெண்டாவது விடயம் பார்க்க போகிறோம் மாணவர்களே, முன்பாட்டு காலம். கவனிங்கள், முன் வரலாற்று காலம் இந்த முன் வரலாற்று காலம் இலங்கையுடைய மாநில வளர்ச்சியுடைய இரண்டாம் காலமாக வரலாற்று ஆய்வு கூட்டுகின்றார்கள். இந்த முன்பாட்டு காலத்தில் ஒரு அறிமுகம் வந்து தெரிஞ்சுக்க வேணும். ஏன்னா கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி இப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ முன்பாட்டு காலம் தொடர்பாக கேள்வி கேட்கின்ற போது அதுக்கு ஒரு அறிமுகம் அல்ல ஒரு முகவுரை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அப்போ முதல் என்ன போடணும், நாங்கள் அறிமுகம் மட்டும் போட போகிறோம். ஒரு அறிமுகம், எந்த கேள்வி கேட்டாலும் அறிமுகம் அல்லது முகவுரை என்பது முக்கியமான உரை. முகவுரை என்பது மிகவும் முக்கிய முகவுரை. இந்த முகவுரையில் அறிமுகத்துக்கு வர போது கவனிங்கள், இந்த முன்பாட்டு காலமானது இலங்கையில் ஒரு மாநில வாழ்க்கை வரலாற்றுடைய அடுத்த காலமாக வரலாற்று ஆசிரியர்கள் கூசுட்டுகின்றார்கள். குறிப்பாக இந்த முன்பாட்டு காலம் வரலாற்று காலத்துக்கும் வரலாற்று உட்பட காலத்துக்கும் இடையில் அமைகின்றது. அதனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காலத்தை இடைக்காலம் என்று சுட்டுகிறார். இடைக்காலம், அதோட இந்த கால மனிதன் பெரும்பாலும் குறிப்பாக இந்த கால மனிதன் பலதரப்பட்ட இடங்களில் வாழ்ந்திருக்கான் என்றும், அதோட இந்த கால மனிதனுடைய குடியிருப்பானது ஒரு நிலையான ஒரு குடியிருப்பு அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதோட இந்த கால மனிதன் கூட கற்கரிகள் பாவனையை குறைத்து கொண்டு இரும்பிலான உலக பாவனையை கையாண்டிருக்கின்றான். அதனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காலத்தை இரும்பு ஜுகம் அல்ல இரும்பு காலம் என்று சொல்கின்றார்கள். அப்போ இரும்பு ஜுகம் இரும்புந்த பாவனை இந்த காலம் இருந்தபடியால் இந்த காலத்துக்கு இரும்பு ஜுகம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக பொத்தனை, உடரஞ்சா, மடம, துரப்பத்த போன்ற பல இடங்களில் இதுக்கான ஆதாரங்கள் கவனிக்கப்படுகின்றது. இந்த முன்பாடு கால மனிதனுடைய இரும்பலான கற்கருவிகளும் கற்கருவிகளோடு சேர்த்து இரும்பு கவனிக்கப்பட்டிருக்கு, எலும்பு கவனிக்கப்படுகிறது. உடஞ்சமடம துறபொத்தான மற்றது பொத்தலை போன்ற பல இடங்களில் இக்கால மனிதனுடைய பல உபகரணங்கள் கவனிக்கப்பட்டதாக பலதாரிகள் கூறுகின்றார்கள். குறிப்பாக இதனுடைய காலப்போது முக்கியமானவர்களே, கிமு 5000 ஆண்டுகளுக்கு குறிப்பாக 5000 ஆண்டுகளுக்கு எல்லைக்கு பின்னரான இந்த காலப்பகுதியாக இதை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். கிமு கவனிங்கள், கிமு 5000 ஆண்டுகளுக்கு பின்னரை பகுதியில் இந்த காலத்தினுடைய உட்பிரவேசம் அமைகிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு சான்றாரங்கள் கூறுகின்றார்கள்.
நிலையான குடியிருப்புகள்ல எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்ததாக
வரலாற்று எமக்கு எவ்வாறு கூறுகின்றார் என்று பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த கால மனிதன் குடியிருப்பானது பலர்பட்ட குடியிருப்பாக குறிப்பாக உடல் வளையத்தில் வாழ்ந்துகிறான். உடல் வளையத்தில் இந்த கால மனிதனுடைய குடியிருப்பு வாழ்ந்ததற்கான வாதம் கவனிக்கப்பட்டுகின்றது. அதைவிட அனுராதபுரம் அது அந்நிய பகுதிகளில் இதுக்கான ஆதாரங்கள் தொழிலாளர்களால் கவனிக்கப்படுகின்றது. அதோட உடரஞ்சா மடம் முக்கியமான உடரஞ்சா மடம உடரஞ்சா உடரஞ்சா மடம இந்த உடரஞ்சா மடம இந்த இடத்துல தான் நிலையான குடியிருப்பு வாழ்ந்ததுக்கான ஆதார நிலையான குடியிருப்பு வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் வரலாற்று ஆசிரியர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த உடரஞ்சா மடம என்ற இடத்துல தான் இக்கால மனிதனுடைய அந்த வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களை வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு உறுதிப்படுத்துகின்றார்கள். உடரஞ்சா மடம உடரஞ்சா உடரஞ்சா மடம இந்த இடத்துல தான் இந்த முன்பாடு காலத்து குடியிருப்பு இருந்த நிலையான குடியிருப்பு காண்பிக்கப்படுகின்றது. அந்த உடரஞ்சா மடம குடியிருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடியிருப்பானது மண் வீடுகளாக இருந்திருக்கின்றது. அதோட கூரை இழுக்கு புல் அல்லது அதால் வேயப்படுகிறது. வீட்டில் கூரை எடுத்து வீட்டில் கூரை எடுத்து பார்த்தோம்னால் அந்த வீடுன கூரை கவனிங்க மாணவர்களே இந்த வீடுன கூரையை நீங்கள் எடுத்து வீடுன கூரை வீடு இவ்வாறு இருந்தால் இவ்வாறு வீடுகளில் வீடு இருக்குமா இருந்தால் அதனுடைய கூரை பகுதி இந்த கூரை பகுதி இழுக்கு புல் அல்லது அதனுடைய ஒத்தான ஒரு பொருளால் வேயப்படுகின்றது. இழுக்கு புல் அல்லது அது ஒத்தான பொருளால் வேயப்படுகின்றது. இந்த கூரை பகுதி இழுக்கு புல்லால் அப்படி வேயப்படுகின்றது அல்ல இவ்வாறு வேயப்பட்டிருக்கின்றது. இழுக்கு புல் வீட்டு சுவரானது மண் சுவராக இருக்கின்ற மண் ஒரு மண் சுவர் ஒரு மண் சுவராக இருந்துகின்றது. மண் சுவர் இது இழுக்கு புல் இது இழுக்கு புல் இழுக்கு புல் இழுக்கு புல் இழுக்கு புல் இழுக்கு புல் இழுக்கு புல் இது மண் சுவர் வீடு என்பது மற்றது வெறிச்சுவர் வீடுகள் வீட்டின் பகுதி வெறிச்சுவர் வெறிச்சுவரால் வேயப்படுகின்றது. அதோட வீடு வீடான ஒவ்வொரு வீட்டின் பகுதி ஒரு பகுதி பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. ஒரு ஆதாரம் ஆதாரம் தொடர்ந்துள்ளப்படுகின்றது. அதோட களிமண்ணால் தர பூசப்பட்டு தர பூசப்பட்டமையாக காணப்படுகின்றது. கவுனிங்கள் இழுக்கு புல்லால் வேயப்படுகின்றது. மண் சுவரால் எழுப்பப்படுகின்றது. அதோட வீட்டு உட்பகுதி பகுதி பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. வெறிச்சுவரால் வேயப்படுகின்றது. களிமண்ணால் வீட்டின் தரையானது பூசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதோடு வந்து வீடுகள் அரைவட்ட வடிவிலும் சதுர வடிவிலும் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக உடரஞ்சா மட வீடுனா இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்போ ஒரு நிலையான ஒரு குடியிருப்புகளை இந்த காலமேனது அமைச்சிருக்கிறான். அதுக்கான ஆதாரம் தான் உடரஞ்சா மடம இடம். கவனிக்கமான முக்கியமான குடியிருப்புகள் போது உடரஞ்சா மடம பெத்தலை போன்ற பல இடங்களில் கவனிக்கப்பட்டிருக்கு ஆதாரங்கள். அது உடரஞ்சா மட குடியிருப்பு கூரை இழுக்கு புழா வேயப்பட்டுகின்றது. மண் சுவர் வீடுகள் களிமண்ணால் தர வேயப்பட்டுகின்றது. உட்பகுதி பகுதி பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. அதோடு சேர்ந்து வீடு வீடானது வெறிச்சுவர் வீடாக இருக்கின்றது. இதுதான் குடியிருப்பு என்னும் போது முன்பாட்டு காலத்தில் நிலையான ஒரு நீண்ட கால பாவனைக்கு ஏற்ற போல வீடுகளை கட்டி ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இது என்ன குடியிருப்பு பார்த்துக்கின்றோம் குடியிருப்புகள் பார்த்துக்கின்றோம். அடுத்து நாங்கள் கவனிக்கும் மாணவர்களே அடுத்தபடியே நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்தபடியே நாங்கள் பார்க்க போகின்றோம் குடியிருப்பு பார்த்துக்கிட்டோம் குடியிருப்புகள் பார்த்துக்கிட்டோம் குடியிருப்புகள் பார்த்துக்கிட்டோம் குடியிருப்புக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கவனிங்க குடியிருப்புக்கு அடுத்ததாக இந்த குடியிருப்புக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கவனிங்க மாணவர்களே குடியிருப்புக்கு அடுத்ததாக குடியிருப்புக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டாவது விடயம் ரெண்டாவது விடயம் கவனிங்க குடியிருப்புக்கு அடுத்ததாக தொழில்நுட்பம் 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 இந்த காலம் அதனுடைய தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாங்கள் பார்த்தோம்னால் கூரான கருங்கற்கள் கற்களை பயன்படுத்தினால் அந்த கால மனிதர் வேட்டையாடுதல் உணவுகளை வெட்டுதல் அல்லது இறைச்சிகளை வெட்டுதல் போன்றவற்றை கூரான கற்கறைகளை பயன்படுத்தினான். ஆனால் முன்பாட்டு காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு மனித பரிணாமம் வளர்ச்சி அடைகின்றது. குறிப்பாக இந்த காலத்தில் இரும்புலான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பாக மண்பட்டி கலப்பை கத்தி போன்ற பல இரும்பிலான ஆயுதங்கள் செய்ததாகவும் அதை பயன்படுத்தி ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அவனிங்கள் அதால் இந்த காலத்தில் இரும்பு சுங்கம் என்று சொல்வார்கள். குறிப்பாக இரும்புகள் பயன்படுத்தப்படுகின்றது இரும்புகள்
இரும்பு 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 என்னும் போது என்ன 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 வரப்போ கவனம் இரும்பு என்னும் போது குறிப்பாக இரும்பு என்னும் போது மண்பட்டி மண்பட்டி அடுத்தது கலப்பை கலப்பை அடுத்தது கத்தி கத்தி இப்படியான இரும்பிலான ஆயுதங்களை பயன்படுத்தி தான் நம்முடைய அன்றாட உபகாரங்களை செய்ததாகவும் அந்த இப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி காடழித்தல் விவசாயம் செய்தல் குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ளுதல் போன்ற பல தேவைகளை இரும்பின் ஊடாக மேற்கொண்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு ஆதாரம் கொண்டு சொல்கின்றார்கள். அதோடு சேர்த்து கவனிக்க மேலதிக கவனிக்க மாணவர்களை இந்த காலத்திலேயா வெனதை சில்லு அது மட்பாண்டம் செய்கின்ற ஒரு நுட்பம் கவனிக்க மாணவர்களே மட்பாண்டம் 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 செய்கின்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு இந்த கால மனிதனிட்ட இருந்துகின்றது. மட்பாண்டம் தொழில்நுட்ப அறிவு இருந்துகின்றது கவனிங்கள் மட்பாண்டம் மட்பாண்டம் செய்கின்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு இந்த கால மனிதனிட்ட இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு சான்றாரம் கூட கூறுகின்றார்கள். குறிப்பாக மட்பாண்டம் 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 குறிப்பாக மட்பாண்டம் செய்தற்கான ஆதாரம் தான் வெனதல் சில்லு வெனைதல் சில்லு வெனதல் சில்லு குறிப்பாக வெனைதல் சில்லு வெனைதல் சில்லு குறிப்பாக வெனைதல் வெனைதல் சில்லு வெனதல் சில்லு கவனிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டுதான் மட்பாண்டம் அது களிமண்ணான மட்பாண்டங்கள் செய்கின்ற முறை இந்த காலத்தில் இருந்திருக்கின்ற அப்போ ஒரு புது விஷயமானவர்களே வரலாற்று முற்பட்ட காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். வெனதை சில்லு கொண்டு மட்பாண்டம் செய்கிற தொழில்நுட்ப அறிவு இந்த கால மனிதர்கிட்ட இருந்திருக்கின்றது. குறிப்பாக மட்பாண்டங்களை செய்ததன் மூலம் அந்த அன்றாட வீட்டு வேலைகளுக்கும் ஏனைய தெய்வங்களுக்கும் மட்பாண்டங்களான உபகரணங்களை அல்ல பாத்திரங்களை பயன்படுத்தினான் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார். குறிப்பாக உடரஞ்சா மடம என்ற இடத்துல உடரஞ்சா மடம உடரஞ்சா மடம உட கவனிங்கள் மாணவர்களே இந்த உடரஞ்சா மடம என்ற இடத்துலதான் உடரஞ்சா மடம உட ரஞ்சா மடம உடரஞ்சா மடம் என்ற இடத்துலதான் வெனதச்சில்லு செய்ததற்கான அந்த வெனதச்சில்லு பயன்படுத்தி மட்பாண்டம் செய்ததற்கான ஆதாரம் கவனிக்கப்படுகின்றது. இந்த வெனதச்சில்லை கொண்டுதான் மட்பாண்டம் செய்கின்றான் அன்றாடத்துகளுக்கான பாத்திரங்களை உபகாரங்களும் செய்திருக்கின்றான். அதோடு சேர்ந்து இந்த கால மனிதன் மட்பாண்டங்கள் மிக நுணுக்கமாக நம்முடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி செய்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இந்த வெனதச்சில்லு நுணுக்கமான முறையில் செய்யப்பட்டதாகவும் குறிப்பாக இந்த வெனதச்சில் இருந்ததற்கான ஆதாரம் தான் உடரஞ்சா மடம இந்த உடரஞ்சா மடமையில கருப்பு சிவப்பு மட்பாண்டம் கவனிக்கும் மாணவர்களே இந்த உடரஞ்சா மடமையில கருப்பு சிவப்பு மட்பாண்டம் அதாவது கவனங்கள் கருப்பு சிவப்பு மட்பாண்டம் அது மட்பாண்டம் கவனிக்கப்பட்டு அதோட மேலதிகமாக உடரஞ்சா மடமையில வெள்ளை நிற பின்னணியில சிவப்பு நிற கோடுகள் போட்டோ போல மட்பாண்டம் கவனிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் உடரஞ்சா மடமையெல்லாம் அப்ப மட்பாண்டம் செய்த தொழில் பாரிவு இந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. இரும்பிலான பாவனை இரும்பை கொண்டு மண்பட்டி கலப்பை கத்தி போன்ற செய்த மனிதன் வெனச்சின்னல் மூலம் தன்னுடைய அன்றாட தொழிலுக்கான பாத்திரங்களை உபகரணம் செய்திருக்கின்றான். அவை இவ்வளவுதான் இந்த கால மனிதனுடைய தொழில்நுட்ப அறிவு. அடுத்தது இந்த கால மனிதன் குறிப்பாக இந்த கால மனிதன் குறிப்பாக மயானங்க மயான ஓடங்கள் அல்லது கல்லறை மயானங்கள் பயன்படுத்தினாக இந்த கால மனிதனுடைய ஆதாரம் விளங்குகின்றது. உங்களுக்கு தெரியும் வரலாற்று உட்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதன் சவ அடக்க முறை இல்லாமல் குறிப்பாக காட்டுக்கு போட்டியான போனால் அதில் யார் மறந்தால் அவருடைய உடல்களை மண்ணுக்குள் புதைப்பார்கள் அல்லது கட்குகையில் புதைப்பார்கள் தாங்கள் தங்கியிருக்கின்ற குகைகளில் புதைப்பார்கள். ஆனால் முன்பாட்டு காலம் இந்த முன்பாட்டு காலத்தில் ஒரு ஆள் இறந்தால் அவரை கல்லறைகளில் அல்லது அவர்களை ஒழுங்கான முறையில் கல்லறையோட மயானங்கள் மூலம் அடக்கம் செய்கின்ற ஒரு பழக்க வழக்க முறை இந்த காலத்தில் இருந்திருக்கு. ஒரு புது விஷயம் மயானம் அமைக்கின்ற தொழில்நுட்ப அறிவில் இருந்திருக்கிறது. அது கவனிக்க மாணவர்களே முதலாவது தொழில்நுட்ப அறிவில் முதலாவது பார்த்தீங்கன்னா இரும்பு பயன்படுத்தினான் இரும்பை கொண்டுதான்
மண்பட்டி கலப்பை கத்தி போன்ற உபகரணங்களை செய்கின்றான். அதை விட காலழித்தல் வீசாண்டிதல் நிலையான குடியிருப்பு அமைத்தல் போன்றவற்றுக்கு இரும்பு பயன்படுத்துகின்றான். அவருடைய வந்து வெனலை செல்லும் மூலம் மட்பாண்டம் செய்கின்ற தொழில்நுட்ப அறிவு இருந்துகின்றது. குறிப்பாக உடலஞ்சா மனமையில இப்படியான மட்பாண்டம் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. குடியிருப்பு இருந்ததுக்கான ஆதாரம் எப்படி உடலஞ்சா மனவில் இருந்திருக்கோ அதே போல மட்பாண்டம் செய்ததற்கான ஆதாரம் உடலஞ்சா மனவில கவனிக்கப்படுகின்றது. இந்த உடலஞ்சா மனவில்தான் கருப்பு சிவப்பு மட்பாண்டம் கவனிக்கப்படுகின்றது. அதோட வெளிநிற பின்னணியில சிவப்பு நிறத்திலான கோள்கள் போன்றதாக மட்பாண்டம் கவனிக்கப்படுகின்றது. அதோட சேர்த்து கவனிக்கமானவர்களே மயானங்கள் அமைக்கிற முறையும் இந்த காலத்தில் இருந்துகின்றது. மயானங்கள் அமைக்கிற முறை அவை தொழில்நுட்ப பாதை வேண்டும் போது இவ்வளவு பெற போது இரும்பு மட்பாண்டம் மயானம் மூன்று விஷயம். ஆனா வரலாற்று உட்பட்ட காலத்தில் அவ்வாறு இல்லை. மாணவர்களை கவனிக்க வேண்டும், வரலாற்று உட்பட்ட காலத்தில் முற்று முழுதாக கல் ஆயுதங்கள் அதனால கற்காலம் சொல்வார்கள். இந்த காலம் இரும்பு பயன்படுத்துகிறார்கள், அதோடு சேர்ந்து மட்பாண்டம் பயன்படுத்துகிறார்கள், பிறகு மயானம் கல்லறையோட மயானம் கவனிக்கப்படுகிறது. இவ்வளவு தான் தொழில்நுட்ப அறிவு. அடுத்த நாங்கள் தொழில்நுட்ப அறிவுக்கு அடுத்ததாக பார்க்கப்பட வேண்டிய கவனிக்க மாணவர்களே தொழில்நுட்ப அறிவு என்பது இந்த கால மனிதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியுமே காணும். தொழில்நுட்ப அறிவுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற விஷயம் இந்த கால மனிதனுடைய பண்பாடு அல்லது கலாச்சாரம். கவனிங்கள் மூன்றாவது கவனிங்கள் பண்பாடு அல்லது கலாச்சாரம். இந்த பண்பாடு கலாச்சாரம் என்னும் போதுதான் பண்பாடு அல்லது கலாச்சாரம். இந்த பண்பாடு கலாச்சாரம் என்னும் போது கவனிக்க மாணவர்களை இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் குறிப்பாக அந்த மயானங்கள் பயன்படுத்திக்கான் மயானங்களை பயன்படுத்தி மனித உடல்களை ஒழுங்கான முறையில சவாடக்கு முறை செய்கின்ற முறை இருந்துகிட்டது. அதோடு சேர்ந்து முன்பாடு காலக்கூடிய மயானங்கள் 50 மேற்பட்டவை கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஆதாரமும் சொல்கின்றார்கள். குறிப்பாக புதைகுழி மயானம் கல்லற மயானம் போன்றவை பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஆள் இறந்தால் அவர் உடல்களை அடக்கம் செய்துவிட்டு அல்லது அவர்களை உணவுகளை எரிக்கிற முறை இருந்துகிறது. அப்ப நெருப்பை முன்பாட்டு காலத்தை பயன்படுத்த மனிதன் அந்த நெருப்பின் மூலம் இந்த முன்பாட்டு காலத்து முற்பட்ட காலத்துல நெருப்பை பயன்படுத்தின மனிதன் முன்பாட்டு காலத்துல நெருப்பை கொண்டு மனிதர்களை எரிக்கின்ற முறை அதுக்கு மேல எரிக்கிற முறை ஒரு பக்கம் இருக்க மற்ற பக்கத்துல அடக்கம் செய்கிற முறையும் இருந்துகிறது. ரெண்டு முறையும் இருந்துகிறது. அப்ப அடக்கம் செய்கிற முறையும் எரிக்கிற முறையும் இருந்துகிறது. இந்த எரிக்கிற முறை எப்படி சொன்னால் கவனிங்க மாணவர்களை மனிதர்களை எரித்த பிறகு எடுத்து பெறப்பட்ட அஸ்தி சாம்பலை மட்பாண்டங்களில் சேர்த்து நிலத்துக்கு கீழே புதைக்கின்ற முறை இருக்கிறது. அதை புதைகுழி மயானம் என்ற ஒரு பெயரால் சுற்றுவார்கள். புதைகுழி மயானம் கல்லற மயானம் அல்லது மனிதர்கள் அவருடைய சடலம் அடக்கம் செய்ய பிறகு கல்லற அமைக்கின்ற முறை இந்த காலத்தில் இருந்துகின்றது. குறிப்பாக புதைகுழி மயானம் போன்ற பல மயானங்கள் அமைக்கப்படுகின்றது. அவை மாணவர்களே இந்த காலத்தினுடைய கலாச்சாரம் என்னும் போது மயானம் அமைக்கின்ற முறை குறிப்பாக புதைகுழி மயானம் கல்லறையோட மயானங்கள் அதுக்கு மேலதிகமாக கல்லற அமைக்கின்ற முறை காணப்படுகின்றது. 50 மேற்பட்ட குறிப்பாக மனித உடல்கள் தொல்பொருள் ஆகும் மூலம் கவனிக்கப்படுகின்றது. அதோடு சேர்ந்து கவனிக்க மாணவர்களே இக்காலத்து வாழ்ந்த மனிதன் பல்வேறுபட்ட இடங்களில் வாழ்ந்துக்கிறார் என்றும் குறிப்பாக கழுத்த முள்ள மிக வெள்ள முள்ள போன்ற பல இடங்களில் இக்கால மனிதன் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அதோடு சிறிய வீடுகள் அமைக்கிற முறையும் மனித உடல்களுக்கு வர்ணம் பூசுகிற முறையும் ஒழுங்கான சம்பிரதாயம் செய்கின்ற முறையும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த காலத்தில் மனிதன் ஒரு ஒழுங்கான ஒரு சமூக கட்டமைப்புடன் வாழ்ந்ததாகவும் வீடுகளில் வாழ்ந்ததாகவும் நிலையான குடியிருப்பு அமைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. மாமிச உணவுகளையும் மரக்கறிகள் காய்கறிகள் பழங்களை உணவு உட்கொண்டிருந்தான். அதோட விவசாயத்தை மேற்கொண்ட ஒரு மனிதன் இந்த காலத்தில் இருந்து கொண்டான். விவசாயம் செய்கிற முறை இந்த காலத்தில் வந்திருக்கின்றது. மட்பாண்ட செய்கிற முறை வந்திருக்கிறது. இரும்பின் பாவனை வந்திருக்கிறது. பலதப்பட்ட புதிய விஷயங்களை உட்புகுத்துகின்ற அல்ல பல விஷயங்களை உட்கொண்ட ஒரு காலப்போக்கியாக இந்த காலம் இருந்தது. ஓகே, உடனே மாணவர்களே பண்பாடு பார்த்தோம். பண்பாடுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கவனிங்க மாணவர்களே வாழ்க்கை முறைகள்
உணவு பழக்க வழக்கம் என்பது கவனிக்கமானவர்களே, இந்த கால மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் பேலட் உட்பட காலத்தை போன்றே இருக்கின்றது. ஒரு சில விடயங்கள் ஒன்று வேறுபட்டா இருக்கின்றது. கவனிக்கமானவர்களே, மரக்கறிகள், பழவகைகள், அதை விட காய்கறிகள் போன்றவற்றை உட்கொண்டிருக்கின்றான். ஒரு விஷயம் ரெண்டாவது, விலங்குகளை வேட்டையாட முறை இந்த காலத்தில் இருக்கின்றது. முதல்ல நாங்கள் பார்த்துக்கலாம், மரகானில் காட்டுப்பன்றி போன்றவற்றை, மான் போன்றவற்றை வேட்டையாடுகின்றான். அவர் சேர்ந்து இந்த கால மனிதன் விவசாய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறான். விவசாய நடவடிக்கைகளில் குறிப்பாக சேன பயிற்சியை இங்கு முக்கியம் பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. சேன பயிற்சியை முக்கியம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் சேன பயிற்சிகள் பல்லப்பட்ட தானியங்களை பயிரிட்டு உணவாக உட்கொண்டிருக்கின்றான். அதோடு பலதப்பட்ட உணவு வகைகள் உட்கொண்ட இக்கால மனிதன் உணவுகளை தீ சுட்டு உட்கொண்ட வழக்கம் கூட இந்த காலம் இருந்திருக்கு. குறிப்பாக இலகுவாக செல்வமான அடையக்கூடியதாகவும் இல்லை சுவை உணவின் சுவையை அதிகரிப்பாகவும் இக்கால மனிதன் உணவுகளை தீயை சுட்டு உட்கொன்ற முறை இருந்திருக்கின்றது. அவர் கவனிக்கமானவர்களே, உணவு பழக்க வழக்கம் என்னும்போது மரக்கறிகள், பழங்கள், காய்கறிகள் ஒரு விஷயம். ரெண்டாவது, மாமிச உணவுகளை உட்கொண்டிருக்கின்றான். மூன்றாவது, விவசாய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறான். அத்தகைய விவசாய நடவடிக்கைகளில் சேனை பயிற்சியை இங்கே முக்கியம் பெறுகிறது. அதோட வேட்டையாடுதல், வேட்டையாடுதலும் இந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. இவ்வளவு விஷயம்தான் உணவு பழக்க வழக்கம் என்னும் முறையில் முன்பாட்டுக்காகவே விரப்பப்பட்டது. கவனிங்கள், உணவு பழக்க வழக்கம் முறை பார்த்தோம். இந்த ஐந்து விடயங்களும் தான் இந்த முன்பாட்டு காலத்தில் பெறக்கூடிய விடயங்கள். அப்போ குடியிருப்புகள் கேட்டால் குடியிருப்புகள் என்று எழுதுகின்றோம், தொழில்நுட்ப அறிவு இது பயன்படுத்துகின்றான்.
அதோட மட்பாண்டம் வனச்சில்லு நிதியான குடியிருப்பு மயானம் அமைக்கிற முறை இருந்திருக்கின்றது. வாழ்க்கை முறை என்னும் போது இந்த கால மனிதனுடைய வாழ்க்கை முறை என்னும் போது ஆண்பன் நினைந்து வாழ்ந்துகின்றார்கள், குழுக்களாக வாழ்ந்துகின்றார்கள், குடும்பமாக வாழ்ந்துகின்றார்கள், விவசாயம் செய்கின்றார்கள், தேனை பற்றி இருக்கின்றார்கள். அதோடு சேர்ந்து இக்கால மனிதனில் ஆண்களை விட பெண்கள் தங்களை அலங்கரித்திருக்கின்றார்கள். அந்த அதுக்கான ஆதாரங்கள் கவனிக்கப்படுகின்றது. உணவு பழக்கம் எனும் போது மாமிச உணவுகளையும் அதோட மரக்கறிகள் காய்கறிகள் போன்றவற்றையும் கொண்டிருந்தான், வேட்டையாடி இருக்கின்றான், தானியங்களை உணவு கொண்டிருந்தான். இவ்வளவு தான் இந்த முன்பாட்டு காலம். இந்த முன்பாட்டு காலம் தொடர்பாக எந்த வினாக்கள் கேட்டு அணுகல் குடியாக்கோடு, குறிப்பாக கற்ற வினாக்களுக்கு கற்ற வினா இருக்கட்டுக்கும், சிறு குறிப்பாக இருக்கட்டுக்கும், அல்லது ஏனைய உப தலைப்புக்குடனான வினாவாக இருக்கட்டுக்கும், நீங்கள் அதுக்கேற்ற ஒரு கேள்விக்கு ஏற்ற போல விடைகளை தெரிவிக்க வேண்டும். அப்போ படிக்கின்ற போது கேள்விக்கு ஏற்ற போல் படிக்கின்ற போதுதான் வினாக்களுக்கு இலவு விடை எழுதக்கூடியா இருக்கின்றது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு படிக்கிறது இலவாக விளங்கணும் என்ற கருத்துதான். நான் இவ்வாறு இந்த வினாவுக்குரிய குறிப்பாக முன்பாடு காட்டக்கூடிய பகுதிகளை உடைத்து உடைத்து வைத்துக்கின்றேன். குறிப்பாக குடியிருப்புக்கள், குடியிருப்பு அறிவு, பண்பாடு, வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள். ஆகிய மாணவர்களே, பேட் உட்பட்ட காலம் பார்த்தோம், முன்பாட்டு காலம் பார்த்தோம், மூன்றாம் வாக்க போடுறோம் வரலாற்று காலங்கள். ஆகிய மாணவ கவனியங்கள், வரலாற்று காலம் என்பது இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு காலம். இலங்கை வரலாற்றில் வரலாற்று காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலம். ஏனென்றால் இலங்கையுடைய வரலாறு ஆரம்பிப்பதாக மகாவம்சம் கூறுகின்றது. இலங்கையுடைய வரலாறு இந்த காலத்தில்தான் ஆரம்பிக்கின்றது. வரலாற்று காலத்தில் மகாவம்சம் கூறுகின்றது. கிமு 6 ஆம் நூற்றாண்டில் விஜயனுடைய வருகையோட வரலாற்று காலம் ஆரம்பிப்பதாக மகாவம்சம் போன்ற இலக்கியங்கள் கூறுகின்றன. அப்போ அதான் இந்த காலம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், இந்த காலம் பார்க்க போகிறோம் வரலாற்று காலம். வரலாற்று காலம் கவனிங்கள், வரலாற்று காலம் இலங்கை வரலாற்றில் நீண்ட காலமாக பின்பற்றப்படுகின்ற ஒரு காலமாக வரலாற்று காலம் விளங்குகின்றது. வரலாற்று காலம் இந்த வரலாற்று காலம்தான் எமக்கு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டப்படுகின்றது. இந்த வரலாற்று காலம் தொடர்பாக முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் அறிமுகம். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு வினா கேட்கப்படுகின்ற போது அல்ல எந்த ஒரு தலைப்புக்கு தரப்படுகின்ற போது முதல் அறிமுகம் ஒன்று எழுத தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது முகவுரை, அதாவது அறிமுகம் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். முகவுரை அல்லது அறிமுகம் பார்க்க போறோம். இந்த அறிமுகம் என்னும் போது நலதப்பட்ட விடயங்கள் இந்த வரலாற்று காலத்துக்கு வரப்போகுண்டு. கவனிக்கமானவர்களே, இந்த விஜயன் கிமு 6 ஆம் நூற்றாண்டுக்கு முதல் விஜயன் வரைக்கு முதல் இலங்கையில இயக்கர் நாகர் தேவர் போன்ற ஆதி பழங்குடியினர் வாழ்ந்ததாக தொல்வியல் ஆளர்கள் தொல்பொருள் அகழ்வுகள் மூலம் கூறுகின்றார்கள். குறிப்பாக கிமு 5 ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 3 ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலமாக இந்த காலம் இருந்தது. கிமு 5 ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 3 ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலமாக இந்த காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டுகின்றார்கள். குறிப்பாக மகாவம்சம், தீவம்சம், அட்டகதாவம்சம் போன்றன இக்காலம் பற்றிய வரலாற்று விடயங்களை அறியமும் உதவுகின்றன. இங்கே கவனிக்க வேண்டும் மாணவர்களே, வரலாற்று உட்பட காலமாக இருக்கட்டுக்கும் முன்பாட்டு காலமாக இருக்கட்டுக்கும் இந்த ரெண்டு காலத்தினுடைய வரலாற்று அறிவதற்கு எமக்கு தொல்பொருள் சான்றுகளும் தொல்வியல் அகழ்வுகளும் தான் உதவுகின்றன. ஆனால் வரலாற்று காலத்தினுடைய வரலாற்று அறிவதற்கு மகாவம்சம், மற்றது சூலவம்சம், அவரோட தீவம்சம், அட்டகதாவம்சம் போன்ற பல இலக்கிய சான்றுகளை இங்கே முக்கியப்படுத்துவது. அப்போ வரலாற்று காலம் என்பது இலக்கியத்தோடு பயணிக்க போகின்றோம், இலக்கிய ஆதாரத்தோடு நாங்கள் பயணிக்க போகின்றோம். அதால் இந்த காலம் முக்கியப்படுகின்றது வரலாற்று காலம். அப்போ அறிமுகத்துக்குள்ளே வேற போன்ற என்ன, இலங்கையில் விஜயம் வரைக்கு முதல் இலங்கையில் பழங்குடியினர் வாழ்ந்துகின்றார்கள், ஆதி குடியில் வாழ்ந்துகின்றார்கள், அவர் இயக்கர் நாகர் தேவர் போன்ற மக்கள் கூட்டமே நம்ம மகாவந்தம் கூறுகின்றது. இவர்கள் பல இடங்களில் வாழ்ந்துகின்றார் என்றும் குறிப்பாக அனுராபுரம் புடன்மை எங்களுடைய தென்பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அவை ஆரம்பமாக பார்த்துக்கிட்டோம். அடுத்த கவனிங்கள், இந்த கால வாழ்ந்த ஆதி பழங்குடியினர் குறிப்பாக கவனிங்கள், இலங்கைக்கு கிமு 6 ஆம் நூற்றாண்டு விஜயன் விதைக்கு முதல் இலங்கையில் பல்வேறுபட்ட மனித இனக்குழுக்கள் வாழ்ந்ததாகவும் அவர் பல்வேறுபட்ட இனக்குழு அடிப்படையில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கவனிங்கள், இலங்கையில் விஜயனுடைய வருகை இலங்கை வரலாற்று ஒரு புதிய ஒரு அத்தியாயம் என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள்.
குறிப்பாக கிமு ஆறாம் நூற்றாண்டு விஜயனும் அவனது எழுநூறு தோழர்களும் ஒரு கப்பல் மூலம் வட இந்தியாவிலிருந்து அவருடைய தந்தையால் விரட்டப்பட்டதாகவும் அவருடைய கப்பல் இந்தியாவுடைய பாரதட்ச அவருடைய சுபராக்க போன்ற துறைமுகத்தை வந்தடைந்ததாகவும் பிறகு அங்கிருந்து விரட்டப்பட்டு அங்கிருந்து அவனுடைய குழப்படி தாங்க முடியாமல் அங்கிருந்து விரட்டப்பட்டு அவன் அவனுடைய கப்பல் கடல் நீரோட்டத்தால் எதுவார விதமாக இலங்கையுடைய தம்பவன்னி துறைமுகத்தை வந்தடைந்ததாகவும் அந்த விஜயன் தம்பவன்னி என்ற இடத்தை வந்தடைந்த பிறகுதான இலங்கை வரலாறு ஆரம்பிப்பாக மகாவம்சம் கூறுகின்றது. இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டும் மாணவர்களே, விஜயனுடைய வருகை எதிர்பார்த்த ஒன்றல்ல. எதிர்பார விதமாக கடல் நீரோட்டத்தால் அகப்பட்ட விஜயன் வெளியூர் தோழர்களும் எதிர்பார விதமாக இலங்கையுடைய தம்பவன்னி என்ற இடத்துக்கு வருகின்றார்கள். அதுக்கு பிறகு தம்பவன்னி என்ற இடத்துக்கு கப்பல் மூலம் வருக அந்த விஜயன் இலங்கைக்கு வந்ததாகவும் குறிப்பாக விஜயனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சிங்கபாகு சிங்க சீவலி போன்றவருக்கு மகனாக பிறந்தவன் தான் விஜயன் என்று மகாவில் கூறுகின்றது. விஜயன் வரைக்க இலங்கையில் குபேணி என்ற பெண் நூல் நூற்று கொண்டிருந்ததாகவும் பிறகு விஜயன் குபேணியை திருமணம் செய்து கொண்டதாகவும் விஜயனுடைய எழுபது தோழர்களும் குபேணியுடைய எழுபது நண்பிகளை திருமணம் செய்து கொண்டதாகவும் மகாவம்சம் கூறுகின்றது. பிறகு அதன் பிறகு விஜயன் தம்பவனி விஜயன் பல குடியிருப்புகளை தம்பவனியில் குடியிருப்பு அமைத்தது போல பல குடியிருப்புகளை விஜயனுடைய எழுபது தோழர்களும் அமைத்ததாக மகாவந்தம் கூறுகின்றது. குறிப்பாக உபதிசகாமப்பட்டது என்ற இடத்துல உபதிசன் என்பவன் உபதிசகாம குடியிருப்புகளையும் அனுராத என்பவன் அனுராத காம என்ற குடியிருப்புகளையும் போன்ற குடியிருப்புகள் அமைத்தாக கூறப்படுகின்றது. கவனிங்க மாணவர்களே, தம்பவன்னி குடியிருப்பு, உபதிசகாம குடியிருப்பு, அனுராத காம குடியிருப்பு, உருவேல குடியிருப்பு போன்ற பல குடியிருப்புகள் அமைக்கப்படுகின்றது. இத்தகைய குடியிருப்புகள் மல்வத்துவோயா மகாவலியங்கள் போன்ற கடற்கரை அதாவது நதிகளுக்கு அண்மையில் கடற்கரை என்று சொல்வதை விட நதிகளுக்கு அண்மையில் குடியிருப்புகள் அமைக்கிற முறையை விஜயன் ஆரம்பித்து வைத்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. அப்ப நதிகளை அண்மைய பகுதிகளில் குடியிருப்புகள் அமைக்கிற முறை நமக்கு விஜயன் ஊடாக தெரிய வருகின்றது. அதோட விஜயன் வந்ததை தொடர்ந்து விஜயனும் எழுநூறு தோழர்களும் வருகை இந்த காலத்தில் ஏற்பட்ட முதலாக மாற்றம் விஜயன் எழுநூறு தோழர்கள் வருகை தோழர்கள் வருகை முதலாவது விஷயம் வருகை. அடுத்த விஷயம் விஜயனுக்கு பிறகு விஜயன் வந்து இந்த குடியிருப்பு அமைச்ச பிறகு பண்டு வாசுதேவன் என்னும் என்பவனும் அவனுடைய தோழர்களும் 18 தோழர்களும் இலங்கைக்கு வந்ததாகவும் அவர்கள் இலங்கையில் பல இடங்களில் குடியிருப்புகள் அமைத்ததாகவும் பிறகு பண்டுபாகு சேவன் தென்னிந்தியாவிலிருந்து பத்தகச்சான என்ற ஒரு பெண்ணை வரவழைச்சு அவரோடு சேர்ந்து 18 தோழிகள் வந்ததாகவும் பண்டுபாகு சேவன் பத்தகச்சான என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டாகவும் பண்டுபாகனுடைய 18 நண்பர்களும் பத்தகச்சானுடைய 18 தோழிகளை திருமணம் செய்து கொண்டதாகவும் எனக்கு மகாவம்சம் கூறுகின்றது. ஆகவே முதலாவது விஜயோடைய வருகை இடம்பெற்றுகின்றது இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய ஒரு அத்தியாயம். ரெண்டாவது விஜயம் பண்டு வாசுதேவனுடைய வருகை, பண்டு வாசுதேவனும் அவனது 18 பேர் 18 நண்பர்களும் வருகை. பண்டுவாகசேவன் வருகை ரெண்டாவது விடியம். அப்போ பண்டுவாகசேவன் வருகையை தொடர்ந்து இலங்கையில் அவர்கள் குறிப்பாக பல குடியிருப்புகள் அமைத்துக்கிறார்கள். மகாவளவன் கரையிலேயும் ஏரி நதிக்கரை ஓரங்களிலும் பல குடியிருப்புகளை அமைத்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக பண்டுவாகசேவன் வருகைக்கு பிறகு அது பிறகு பத்தகச்சானுடைய வருகைக்கு பிறகு குறிப்பாக பத்தகச்சானுடைய வருகை இங்கே முக்கியம் பெறுகின்றது. பத்தகச்சானுடைய வருகை மூன்றாவது. பத்தகச்சான வருகை பிறகு பத்தகச்சனுடைய சகோதரான தீக்காயு விஜித மற்றது ரோஜன ராமை போன்றவருடைய வருகையும் இடம்பெற்றுகின்றது. பத்தகத்துடைய சகோதரர்கள் கவனிங்க மாணவர்களே, குறிப்பாக தீக்காயு விஜித ரோஜன
ராமை போன்றவுடைய வருகையும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப பத்தவராஜனுடைய சகோதரர் வருகை, சகோதரர் வருகை, ஆக இது முக்கியம். இது இலங்கை வரலாறு ஒரு முக்கியமான பிரிவு. இவைகள் பலவகங்கை, கிரிந்தியோயா, மாணிக்க கங்கை, பலவகங்கை, கிரிந்தியோயா, மாணிக்க கங்கை போன்ற பல இடங்களில் இவர்கள் குடியிருப்புகள் அமைத்துக்கின்றார்கள். கவுனிங்கமானவர்களே, விஜயன் இடரூர் தோள்களும் மல்வத்து ஓயா, மகாவாளி கங்கை போன்ற நதிக்கரை ஓரங்கள் குடியிருப்பு அமைத்ததோடு பண்டுவாக தோனிய வரைகளை தொடர்ந்து அவர்களும் பல குடியிருப்புகளை அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் அமைத்த குடியிருப்பு இலங்கையில் மகாவாளி கங்கை கரையில், மகாவாளி கங்கை கரையோரங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு பத்தகத்தனுடைய வருகையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதோட பத்தகத்த சகோதரர்கள் வருகையின் மூலம் பல குடியிருப்புகள் அமைக்கப்படுகின்றது. குறிப்பாக பலவகங்கு, கிருந்தியோய, மாணிக்க கங்கை, இது முக்கிய இவைகள் முக்கியமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து இலங்கையில பௌத்த மதம் பரப்புவதற்காண்டி மகிந்த தேரை வருகின்றார். மகிந்த வருகையை தொடர்ந்து குறிப்பாக சங்கமத்தை பெண் வெள்ளசிம்மர்களை இலங்கைக்கு கொண்டு வந்ததாகவும், அந்த வெள்ளசிம்மர்களை அனுகாபுரத்தில் நடப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு இலங்கையில பௌத்த மதம் பேரூன்றி வளர்ச்சி அடைந்ததாகவும் மகாமதம் கூறுகின்றது. அது கவனிக்க இலங்கையில் இப்படியான இனக்குழு இப்படியானவருடைய வருகையானது முக்கியம் இருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள், தென்னிந்தியா வட இந்தியாவினுடைய ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள். ஆரிய வரையை தொடர்ந்து குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டு ஆரிய வரையை தொடர்ந்துதான் இலங்கையுடைய வரலாறு ஆரம்பிப்பாக இலக்கியங்கள் கூறுகின்றன. வரலாற்று காலம் என்பது வெளிநாட்டவருடைய வரி, குறிப்பாக விஜயனுடைய வரிகையிலிருந்து ஆரம்பிப்பதை நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கிறது. விஜயன் வருகைதான் இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய ஒரு அத்தியாயமாகவும், புதிய ஒரு தொடக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளியாகவும் அமைந்ததாக வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார்கள். அவை மாணவர்களே, இன்று நாங்கள் வரலாற்று காலத்தினுடைய அறிமுகம் அல்ல முகவுரை பார்த்தோம். தொடர்ச்சியாக வரலாற்று காலத்தினுடைய அடுத்த கட்ட பகுதிகளை நாங்கள் கட்டம் கட்டமாக பார்க்க போகின்றோம். அவை மாணவர்களை, அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியான வகுப்பை நாங்கள் சந்திப்போம். தொடர்ச்சியான பாடலையும் ஒரு மீட்டில் ஊடாக சென்று கொண்டிருப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடம் விட வேண்டும். நன்றி.